Hi friends, welcome to my channel. ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் புக்கு இயல் ஒன்று மோதுரை. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். மோதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மோதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. மோதுரையின் நூல் ஆசிரியர் ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும், மாசர கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற. குற்றமில்லாதார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதார். சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். இயல் ஒன்று துன்பம் வெல்லும் கல்வி. சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல். திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள். மானம் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்தவர் யார்? காமராஜர். கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்படுபவர் யார்? காமராஜர். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். தெரிந்து கொள்வோம் காமராஜரின் சிறப்பு பெயர்கள். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இது எல்லாமே காமராஜருடைய சிறப்பு பெயர்கள். இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகளை கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராஜர். கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராஜர். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு. காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. இயல் ஒன்று நூலகம் நோக்கி. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இயங்குள்ளது தமிழ்நாட்டில். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் இயங்குள்ளது சீனா. இந்திய நூலகவியலின் தந்தை யார்? ரா அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது. இயல் இரண்டு ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல் ஒழுக்கங்கள் தொகுப்பு. ஆசாரக்கோவை டேஸ் நூல்களுள் ஒன்று, 15 கணக்கு. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தார். ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை கொண்டது 100. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்த பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் பொறை. அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும்.
நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை பிளஸ் உடைமை. தாலாட்டு என்பது டாஸ் இலக்கியங்களுள் ஒன்று வாய்மொழி. தால் என்பதன் பொருள் நாக்கு. தெரிந்து கொள்வோம். அறுவடை திருநாள் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்ராயன் என்று கொண்டாடப்படுகிறது. இது எல்லாமே அறுவடை திருநாள் கொண்டாடப்படுற விழாக்களுடைய பெயர். இயல் மூன்று, நானிலம் படைத்தவன் முடியரசன், இயற்பெயர் துறைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் மை சேனல்.